ஹலோ நான் உங்க எஸ்கேய பேசுறேன் இன்று உலகம் முழுவதுமாக உலக அமைதி அதாவது வேர்ல்ட் பீஸ் இல்லாத அளவுக்கு மொத்த உலகமுமே போர் பதட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற இரண்டு மூன்று விஷயங்கள் என்னான்னு பார்த்தா காசாவில் நடக்கக்கூடிய போரை எப்படியாவது முடிந்த அளவில் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவின் ஆசையாக இருக்கு அதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா இந்த போரில் இஸ்ரேலுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு அப்செக்டிவ் ஒரு டார்கெட் மொத்த உலகத்திலும் சரி முக்கியமாக காசா முழுவதுமாக ஹமாஸ் என்ற ஒரு இனம் இல்லாமல் செய்வது இந்த போர் தொடங்கிய நேரத்தில் இந்த அப்ஜெக்டிவ் இந்த எண்ணத்தை இஸ்ரேல் மிலிட்டரி இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் தலைவர்கள் மூளையில் சீடு பண்ணதே அமெரிக்கா தான் அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் முடிந்த அடுத்த தருணமே அடுத்த நிமிடமே காசாவில் இனிமேல் ஹமாஸ் இருக்கவே கூடாது ஹமாஸ் என்ற ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அப்செக்டிவ் ஒரு டார்கெட் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய காமன் பொதுமக்கள் எல்லாருடைய மூளையிலும் பிரெயினில் சீட் பண்ணது அமெரிக்கா அமெரிக்காவின் பைடன் அமெரிக்காவின் பிளிங்கன் அமெரிக்காவின் ஆஸ்டின் அமெரிக்காவின் செனேட்டர்ஸ் ஆனால் இன்னைக்கு இந்த போர் போகிற போக்கை பார்த்ததுமே ரஷ்யாவிலும் சரி இஸ்ரேலிலும் சரி ரஷ்யாவிலும் சரி காசாவிலும் சரி உக்ரைனிலும் சரி பாலஸ்டீனிலும் சரி தன்னுடைய நிலையை தன்னுடைய டாமினன்ஸை தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட முடியாத தருணம் வந்துவிட்டதோ என்ற சந்தேகம் அமெரிக்காவுக்கு வந்துவிட்டது இன்று உலக அமைதி இல்லாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலை ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனில் பல கிராமங்களை பிடித்துக்கிட்டு போயிட்டே இருக்கு ஆக்குபை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அதற்கான ஆதாரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அது மிக முக்கியமான இரண்டாவது காரணம் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் மொத்த ஆசிய கண்டத்தில் தொடர்ந்து உலக அளவில் ஐரோப்பியர்களாலும் சரி அமெரிக்கர்களாலும் சரி மொத்த மேற்கத்திய நாடுகளால் சரி செய்ய முடியாத ஒரு விஷயம் ஆசிய கண்டத்தில் நடக்கக்கூடிய பாகிஸ்தானின் தீவிரவாதம் இன்னைக்கு பிஓகே பற்றி எரிஞ்சிக்கிட்டு நம்ம நேற்று இதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பிஓகே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பலூச்சிஸ்தான் முழுவதுமாக பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் தெருவுக்கு வந்து போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பலூச்சிஸ்தானில் மட்டும் கிடையாது மாறாக உலகம் முழுவதுமாக உள்ள மேற்கத்திய நாடுகளில் இந்த பலூச்சிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக தர்ணா டெமான்ஸ்ட்ரேஷன் போராட்டங்கள் ரைட்ஸ் பண்ணுறாங்க எனவே இன்று மொத்த உலக அமைதி இல்லாமல் இருப்பதற்கான மூன்று முக்கியமான காரணங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தி அமெரிக்கா எய்ம்ஸ் வித் இட்ஸ் கோல் அதுதான் மிக முக்கியமான கேள்வி வேண்டிய அமெரிக்காவுக்கு இந்த போரை காசாவில் நடக்கக்கூடிய போரை மிக முக்கியமான தருணத்தில் மிகவும் வேகமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது தான் பைடன் வந்து இனிமேல் போருக்கான தாக்குதலுக்கான ஆயுதங்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறதில்ல பைடன் சொல்கிறார் இந்த போர் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவுக்கு வரணும் இன்னும் பல செனேட்டர்ஸ் பேசுறது வந்து வாட் இஸ் ஆஃப்டர் காசா வார் காசா அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இஸ்ரேல் இன்னும் சரியாக யோசிக்கலை அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துச்சு இந்த சந்தேகத்தின் முழு அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காசா வார் முடியுது அதுக்கப்புறம் அங்கே நடக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் காசாவார் முடிந்த பிறகும் கூட ஹமாஸ் அங்கே ஆட்சிக்கு இருக்கக்கூடாது வெறும் கிளீன் அப் அப்படிங்கிற முறையில் தொடர்ந்து தாக்குதல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு ஹமாஸ் எல்லாவரையும் ஒரு பக்கம் விட்டுக்கிட்டே மற்ற மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டைமில் போர் முடிவுக்கு வரும்போது திருப்பியும் ஹமாஸ் தான் வந்து அந்த காசாவை ஆட்சி செய்யக்கூடிய சூழல் வருமோ அப்படிங்கிறது தான் மொத்த மேற்கத்திய நாடுகளின் முக்கியமாக அமெரிக்காவின் கேள்வி அதுதான் அவர்களுடைய கவலை அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த போர் முடிகிறதுக்கு முன்னாடியே போர் முடிந்ததுக்கு அப்புறம் காசாவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இஸ்ரேல் கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதற்கான சொல்யூஷன் அதற்கான பதிலையும் அவர்களே கொடுக்குறாங்க நீங்கள் தாக்குதல் நிறுத்துங்க ஜஸ்ட் டேக் ஓவர் காசா அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிட்டு காசாவை நீ எடுத்துக்க காசாவை ஆக்குப்பை பண்ணிக்க ப்ளீஸ் பிரிங் காசா அண்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் பிரெண்ட்ஸ் அமெரிக்காவின் இப்போதைய வாதம் கேள்வி வேண்டுகோள் ஏன் ஓரளவுக்கு கட்டளைன்னு கூட சொல்லலாம் ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் மக்கள் அல்மோஸ்ட் பத்து மில்லியன் பாப்புலேஷன் அந்த நாடு தொடப்போகுது அல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் பத்து மில்லியன் மக்கள் இண்டிபெண்டன்ஸ் டேயை எதுவுமே இல்லாத மாதிரி அது ஒரு திருவிழா அது ஒரு கொண்டாட்டமே இல்லாத மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் நாடு ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் மக்களாக கூட்டம் கூடி அவங்களுடைய எழுபதாவது வயது அந்த நாட்டின் எழுபதாவது சுதந்திர ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நத்தனியாக சொல்கிறாரு நீ நினைக்கிற மாதிரி இந்த போரை நான் முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன் ஏன்னா உன்னோட அப்ஜெக்டிவ் வந்து நான் எடுத்த அப்ஜெக்டிவ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கின அப்ஜெக்டிவ்க்கு சமமான அப்செக்டிவாக இல்லை உன்னோட எண்ணம் உன்னோடய எய்ம் உன்னோட டார்கெட் மாறிடுச்சு அதுக்காக நான் மாற்ற முடியாது சரியா அவர் சொல்றாரு த பர்சீவ்டு டென்ஷன்ஸ் வித் அமெரிக்கா மேக் இட் ஹார்டர் டு கெட் ஹாஸ்டேஜஸ் அவுட் அத்தனை இன்னைக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து மொத்தமாக ஹமாஸ் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் ஹமாஸ் இல்லாத ஒரு உலகமே வேண்டும் இன்னொன்று வந்து மொத்தமாக ஹமாஸ் இல்லாத அந்த இனமே இல்லாத காசா வேண்டும் மூணாவது வேறாண்மை செல்றன் என்னுடைய மக்கள் எங்க வேற அதை ஹாஸ்டேஜஸ் நீ காட்டு ஹாஸ்டேஜஸ் டீல் இல்லாமல் ஹமாஸ் இல்லாத காசா இல்லாமல் இந்த போர் முடிவுக்கு வராது அப்படிங்கிறது நத்தனியாக உடைய பேச்சு அமெரிக்கன் பிளிங்கன் ஆஸ்டின் பைடன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு கேட்டாற்போல ஒரு ஒரு அதிகார வர்க்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய உலக அமைதி வந்துட முடியுமா இதைத்தான் புட்டின் திருப்பி 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 காலம் காலமாக பேசிக்கிட்டே இருந்தார் உனக்கு தேவைப்பட்டால் நான் சண்டை போடணும் உனக்கு தேவைப்படலைன்னா அமைதியாக இருக்கணும் உனக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைன்னா உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைன்னா எங்கேயாவது ஒரு வேர்ல்டு பீஸை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு ஒரு ஈவெண்ட்டு ஒரு 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 ட்ராஜடி நடக்கணும் இல்லையா பி ஆர் ஓகே அப்படிங்கிறது புட்டின் நெவர் அக்செப்டட் தட் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி தான் இப்போ நத்தனியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார் உனக்கு இருந்த என்ன மாறிடுச்சு பட் எனக்கு மாறலை என் மக்களுக்கு மாறல என்னோடய டிஃபன்ஸ் என்னுடைய பாதுகாப்பு படைக்கு மாறல ஸோ கீப் அவர் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரஃபா எல்லையை இந்த ரஃபா நகரத்தை மொத்தமாக இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா ஹமாஸ் இந்த போரில் தோத்துருவாங்க கண்டிப்பாக தே வில் பி டிஃபீட்டட் அதற்கான பல காரணங்கள் இருக்குது ஏன்னா ரஃபா எல்லையை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வரைக்கும் பல லட்சம் ஹமாஸ் வெளியே போயிருக்காங்கல்ல நாட் அ சிங்கிள் ஹமாஸ் பர்சன் வில் பி ஏபிள் டு என்டர் இஸ்ரேல் ஏபிள் டு காசா இந்த ரஃபா இல்லை ஆகுப்பை பண்ணி ஷீல்டு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹமாஸ் கூட என்ட்ராக முடியாது அந்த ரஃபா பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரபு நாடுகள் இந்த போரை நிறுத்துங்க உடனடியாக நிறுத்துங்க ரஃபாக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது ரஃபாக்குள்ளே இஸ்ரேல் படை போகக்கூடாது ரஃபாவை ஆக்குப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா பேச்சுமே இன்னைக்கு நடக்கக்கூடிய காரணம் இஸ்ரேல் நினைத்த நத்தனியாக நினைத்திருந்த அப்ஜெக்டிவ் மொத்தமாக நிறைவேறிவிடும் எல்லா அரபு நாடுகளும் பிளிங்கரையும் சரி பைடனையும் சரி ப்ரெஸ் பண்ணுறாங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க அந்த ப்ரெஷருக்கு ஆள்பட்டு தான் உட்பட்டு தான் இன்றைக்கி அமெரிக்கா இந்த போரை நீ உடனடியாக நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தணும் சொல்லு மிசைல்ஸ் டாகட் டெராட் கேலலி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அவன் வந்து அமைதியான இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் மக்களாக கூடி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் டெராட்டாக இருக்கட்டும் கேலலியாக இருக்கட்டும் ஜெருசலேஹமாக இருக்கட்டும் எல்லா பக்கவுமே ஃபெசபல்லாக ஹமாஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் இஸ்ரேலி டேங்க்ஸ் மூவ் டீப்பர் டு ரஃபா ரஃபா நகரத்துக்கு உள்ளாடி தொடர்ந்து இஸ்ரேலுடைய பீரங்கிகள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இதுவரைக்கும் ரஃபா இல்லையில் இருந்து வேறு இடத்துக்கு ஃப்ரீ ஆயிட்டாங்க அன்றைக்கி சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா ஆல்மோஸ்ட் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த ஆறு மாதத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமாகத்தான் மொத்த காசாவில் இருந்து இந்த ரஃபாவுக்கு மெதுமெதுவாக மூவ் பண்ணாங்க அதில் பல லட்சம் ஹமாஸ் உண்டு இந்த எல்லாம் இப்போ ரஃபா இல்லையை தாண்டி வெளியே இருக்கிறாருங்க இப்போ அந்த பத்து லட்சம் மக்கள்லேருந்து வெறும் இரண்டு மூன்று நாட்கள்லேயே நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரஃபாலேருந்து காசாவில் இருக்கக்கூடிய வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க அதிகமான செனேட்டர்ஸ் வந்து பைடனுக்கும் பிளிங்கனுக்கும் ஆஸ்டினுக்கும் எதிராக கருத்துக்கள் வெளியிட்டாச்சு நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த போரை நீ கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொன்னதெல்லாம் தப்பு ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் தப்பு செனேட்டர் அவையில் வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் நடத்துவோம் ஒரு பெரிய வாக்கெடுப்பு நடத்துவோம் யூ வில் பி இன் ட்ரபுள் அப்படின்னு அதிகமான செனேட்டர்ஸ் அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு டாப் யூஎஸ் அஃபிஷியல் டவுட்ஸ் அவருக்கு சந்தேகம் இருக்கு இஸ்ரேலுக்கு நச்சு நத்தன்யா இஸ் ப்ராமிஸ்டு காசா அமெரிக்கா இப்படி செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா நத்தன்யாவை ஆசைப்பட்ட அந்த முழு வெற்றி காசாவில் முழு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைவேறுமா பெரிய சந்தேகமா இருக்கு சின்வரோட ஒரு பெரிய ஒரு இந்த சின்வர் வந்து இந்த ஹமாஸ் தலைவன் இருக்கான் பாத்தீங்களா அவனுடைய ஒரு பெரிய ஸ்லைட் ஷோ அவனுடைய ஒரு பெரிய ஸ்லைட் ஷோ அவனுடைய பெரிய ப்ரெசன்டேஷன் ரகசியமாக இருந்த ஒரு ப்ரெசன்டேஷன் லீக் ஆயிருக்கு அதில் தன்னுடைய சொந்த மக்கள் மேலேயே அதாவது காசான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேலேயே ஒரு பெரிய சீக்ரெட் ஸ்பை ஒரு பெரிய ரகசிய திட்டம் ஒரு பெரிய ரகசிய மானிட்டரிங் இந்த ஸ்பை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு தன்னுடைய சொந்த மக்களையே ஸ்பை பண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு தலைவராக கொடூரமான ஒரு கூட்டம் அது சரியா அது ஒரு கொடூரமான ஆர்கனைசேஷன் ஒரு கொடூரமான ஆர்கனைசேஷனுக்கு கொடூரமான ஒரு தலைவன் அவனோட எஜுகேஷன் பேக்ரவுண்டை பாருங்கள் அவனோட அப்பா அம்மாவை பாருங்கள் அவனை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையை பாருங்கள் அவன் வாழ்க்கையில் அப்படி எதுவுமே கிடையாது அதனால தான் சொல்கிறோம் அவன் ஒரு கொடூரமான தலைவன் அஸ் இஸ்ரேல் டேர்ன்ஸ் செவன்டி சிக்ஸ் வெரி லிட்டில் டு செலிப்ரேட் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகுது சுதந்திரம் கிடச்சி அந்த சுதந்திரத்தினத்தை கொண்டாடுறாங்க மக்கள் வந்து இந்த போரை முடிக்கணும் இந்த போருக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம பதில் கொடுக்கணும் இதை விட்டுடக்கூடாது நம்முடைய யுனிக் ஹிஸ்டரியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்காங்களே தவிர இஸ்ரேல் ஹேட் இஸ்ரேல் நெபர் ஹேட் த லக்ஸுரி ஆஃப் டேக்கிங் இட் சர்வைவல் ஃபார் கிராண்டட் நீங்கள் இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் என்றைக்குமே அவன் வந்து நம்ம நல்லாயிருக்கும்பா இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்குன்னு எதிரிகள் கிடையாது நம்மளை இனிமேல் யாரும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் இஸ்ரேல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது அவங்களுடைய ஹிஸ்டரி அவங்களுடைய வரலாறு எப்போவுமே அவங்களுடைய அனுபவம் அப்படித்தான் இருந்திருக்கு பட் எட் காலம் காலமாக டெக்கே டெக்கேடாக இட் ஆல்வேஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராய் த எனிமி இந்த யூத இனத்தை அழிக்கணும் அப்படின்னு இருக்காருங்க பார்த்தீங்களா எனிமி யூத இனமே ஜூஸே இல்லாமல் போகணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டே இந்த தங்களை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும்னே எழுபத்தி ஆறு வருடங்கள் போயிடுச்சு மேடம் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையாக சொல்கிறார் யூ மை சில்றேன் என்னோடய குழந்தைகளை எடுத்துகிட்டு போகிறேன் அதாவது ஆங்காங்கே இந்த நேஷ்னல் இருக்குது பார்த்தீங்களா கல்லறை தோட்டங்கள் நம்ம கவர்மெண்ட்டு அரசுக்கு சொந்தமான கல்லறை தோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா நத்தனி அவங்க ரொம்ப மூளையாக பண்ணுறாரு பார்த்துங்க மக்களோட ஸ்பிரிட்டை எப்படி பாருங்கள் இஸ்ரேல் நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய நேஷனல் சிமிட்ரி நாட்டுக்கு சொந்தமான கல்லறை தோட்டங்களில் அந்த மக்கள் இறந்து கிடக்கக்கூடிய வீரர்கள் கல்லறைக்கு முன்னாடி மக்கள் கல்லறை முன்னாடி பெரிய பெரிய ஸ்பீச் கொடுத்து சொல்கிறாரு அம்மாஸ் என்னுடைய குழந்தைகளை எடுத்துகிட்டு போனான் என்னுடைய மக்களை எடுத்துகிட்டு போனான் நான் எப்படி அவனை விட முடியும் இந்த இனத்தை இல்லாமல் நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் ஹஸ் மில்டர் சிமிட்ரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி சோம்பர் கவலையும் கண்ணீர் மாட்டு பெரிய பெரிய செர்மனிஸை பண்ணுறாரு அக்டோபர் ஏழாம் தேதியை ஞாபகப்படுத்தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலட் சொல்கிறாரு வார் அகைன்ஸ்ட் ஹமாஸ் வில் ஷேப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர் ஃபார் டெக்கேட்ஸ் டு கம் இன்னும் வர இருக்கக்கூடிய பல வருடங்களுக்கான வருங்காலத்தை ஷேப் பண்ணக்கூடிய தான் இப்போ நடக்கக்கூடிய போர் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஹஸ்பல்லா லீடர் தாடி வச்ச ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொல்கிறாரு இஸ்ரேல் இஸ் இன் டில்லம்மா பிட்வீன் டிஃபீட் அண்ட் அபீஸ் இன் காசா வார் இஸ்ரேல் தோற்கடிக்கப்படுமோ அப்படிங்கிற பயத்தில் இஸ்ரேல் குழம்புது அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அமெரிக்கா கிளியர்ஸ் பாத் ஃபார் ஜி மிலிட்டரி ஜெட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் ஜி மிலிட்டரி ஜெட் என்ஜின் போர் விமானத்துக்கான இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம நாட்டில் தயாரிப்பதற்கான கிளியரன்ஸை வந்து இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்தாச்சு ஜெய்சங்கர் சொல்கிறாரு இட் வில் கிளியர் பேத்வே ஃபார் பிகர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஈரானில் உள்ள சபகர் போர்ட்டை வந்து அந்த பெரிய துறைமுகத்தை வந்து பத்து வருடத்துக்கு மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்தியா எடுத்திருக்கு இது வெறும் பொருளாதாரத்துக்கானது மட்டும் கிடையாது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பெரிய விஷயங்கள் இந்த போர்ட் வழியாக நடக்கும் இன்னும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் இன்னும் வளர அதிகமான வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து ஈரானுக்கு போகும் ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈரான் கரன்சி நம்ம இந்தியன் கரன்சியை கம்பேர் பண்ணும்போது பல நூறு மடங்கு விலை மதிப்பு குறைந்தது அப்படிப்பட்ட நாட்டோட ஒரு பெரிய முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் பொருளாதார முறையில் எப்படி எந்த மாதிரியான பேக்ட் எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரியான ஒரு வாய்ப்பு சரியா நம்மளுடைய அதிகமான வியாபாரம் நம்மளுடைய அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நாட்டுக்குள்ளாடி போக முடியும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி அதனால் அது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா ஃப்ரான்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சக்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மிலிட்டரி எக்ஸசைஸ் இன்னைக்கு மெகாலயாவில் இட் இஸ் அ மவுண்டேனியஸ் வார்ஃபேர் மலை இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி போர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்காங்க அது இன்னைக்கு தொடங்குது ரிஷி சுனாக் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளியிட்ருக்கிறாரு ஹி இஸ் காலிங் இந்தியா தி எக்கனாமிக் சூப்பர் பவர் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ஒரு தலைவர் வந்து பல வருடங்களுக்கு பிறகு அல்மோஸ்ட் முதல் முறையாக இந்தியாவை ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உலக அளவில் நிறைய பேரை திருப்பி பார்க்க பண்ணியிருக்கு இஸ் சேயிங் எக்கனாமிக் சூப்பர் பவர்ஸ் லைக் இந்தியா ரீஷேப்பிங் குளோபல் எக்கானமி உலக அளவில் ஒரு பெரிய சூப்பர் பவராக இந்தியா வந்தாச்சு மொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையே ஷேப் மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த நாடு மாறுது இஃப் யூ கம் அண்ட் டூ சம்திங் ஹியர் ஜெய்சங்கர் வந்து பாகிஸ்தானுக்கும் சரி சைனாவுக்கும் சரி ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கிறார் இனிமே இந்தியாவில் உரி அட்டாக் மாதிரியோ புலவாமா அட்டாக் மாதிரியோ ஏதாவது ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக காலிடா அப்படின்னு ஓப்பனாகவே ஒரு வாணி இன்றைக்கி ஜெய்சங்கர் கொடுத்துருக்குறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று முந்தா நாளெல்லாம் நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க காசாவில் ஒரு யுனைட் நேஷன்ஸ் எம்ப்ளாயி இறந்தார் பார்த்தீங்களா ஹீ இஸ் ஐடென்டிஃபைட் டு பி இந்தியன் ஸ்டாஃப் மெம்பர் இந்தியாவில் உள்ளவர் இஸ்ரேலில் தொடர்ந்து தாக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரேல் காசாவுக்குள்ளாடி நேற்று ஒரு நாள் மட்டுமே நூற்றி இருபது டெரர் டார்கெட்ஸை வந்து காசா முழுவதுமாக தேடி தேடி கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது ஹமாஸ் வந்து இப்போ கா இஸ்ரேல் வந்து அந்த ரஃபால்லையில் போனதுனால ஹமாஸ் வந்து எல்லோரும் ஏதாவது ஒரு கூட ஒரு இடத்துல ஒன்று கூடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க தே ஆர் ட்ரைங் டு குரூப் அந்த இடங்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டெரர் டார்கெட்ஸ் வந்து நேற்று அழிச்சிருக்காங்க இந்தியா ப்ரொவைட்ஸ் டு பட்ஜெட் சப்போர்ட் டு மால்தீவ்ஸ் இன்னொரு ஃபிஃப்டி மில்லியன் டாலர் லோனாக இந்தியா வந்து மால்தீவ்ஸு கொடுத்துருக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சரியா ஒரு பக்கம் சைனாக்காரன் உசு பேத்து ஸ்ரீலங்காவையும் மால்தீவ்ஸையும் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து தேவையில்லாமல் ஏதாவது வாயில் வரதெல்லாம் கையில் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப் ஒரு ஒரு விஷயம்னு இருந்தாலும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ பங்களாதேஷுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இப்போ மால்தீவ்ஸுக்கு இது இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா விஷப்பாம்பை வீட்டுக்கு பின்னாடியே வளர்க்குறது புரியுதா நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தாலும் பாம்பு பாம்பு தானே அது என்னைக்காவது வரும்னா அதனுடைய வேலையை காட்டுமா இல்லையா அதனால் விஷப்பாம்பை ஏன் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் வளர்க்கணும் ஓகே அதே ஜெய்சங்கர் சொல்கிறாரு சைனாவை நம்ம எப்படி இல்லாமல் கவுண்டர் பண்ணியிருக்கிறோம் வி கவுண்டர் டிப்ளாய்டு சென்ட் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ் டு பார்டர் உலகத்தில் இதுவரைக்கும் சைனாவை எதிர்க்காத அளவுக்கு இந்திய எல்லையில் நம்ம சைனாவை இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓரளவுக்கு உண்மைதான் சரியா வை அஸ் வைலன்ஸ் எரப்டட் இன் பாகிஸ்தான் ஆக்கோபைட் கப்ஷுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா நேற்று வீடியோ பாருங்கள் பிஓகே இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு நேற்று வீடியோ போட்டிருக்கிறோம் இந்தியா என்டர்ஸ் பிஓகே அப்படின்னா ஸ்ட்ரட்டிஜிக்கலி பிசிக்கலாக என்ட்ரு ஆகிறத விட ஸ்ட்ரட்டிஜிக்கலி இந்தியா வந்து பாகிஸ்தான் அக்குப்பைட் காஷ்மீருக்குள்ளே போயாச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிஸ்ட்டுமே இந்தியாவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி கேட்குறாங்க இந்தியாவுடைய பிரெயின் ஐடியாஸ் கேட்குறாங்க சரியா அதாவது அங்கே ஏன் இந்த வைலன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இட்ஸ் பியூர்லி டன் பை த திங்க் டேங்க்ஸ் ஆஃப் இந்தியா பிஓகே வாஸ் ஈஸ் அண்ட் ஆல்வேஸ் வில் பி பார்ட் ஆஃப் இந்தியா ஜெய்சங்கர் சொல்கிறாரு இன்னைக்கு அங்கே அந்த முசராபாத்தில் ப்ரொட்டஸ்ட் போராட்டம் நடக்குது பாத்தீங்களா அந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது சொல்றாரு பிஓகே எப்போவுமே இந்தியாவுடைய பகுதியாக இருந்தது இப்போவும் இந்தியாவுடைய பகுதியாக தான் இருக்குது எப்போவுமே இந்தியாவுடைய பகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாட்டோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்கிறது சும்மாவா நேற்று ஹோம் மினிஸ்டர் சொன்னாரு இன்னைக்கு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்றாரு ஸோ பிஓகே வார் தொடங்கி எவ்வளவு நாள் ஆகிடுச்சி அங்கே நடக்கக்கூடிய போராட்டமே பிகாஸ் இந்தியா ஆஸ் என்டர்ட் பிஓகே அங்கே நடக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி லாங் மார்ச் ஹெட்ஸ் ஃபார் முசராபாத் இன் பிஓகே அஸ் வீல் ஜாம் ஸ்ட்ரைக் என்டர் ஸ்போர்ட் டே நீங்கள் அந்த போராட்டங்களை பாருங்கள் அந்த போராட்டங்களில் நம்ம இந்திய கொடி பறக்குது மக்கள் வந்து இந்திய கொடியை பிடிச்சிக்கிட்டு பிஓகேயில போராட்டம் பண்ணுறாங்க நம்ப முடியுமா அந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஓகே கவர்மெண்ட் ஆஃபர் அ பிஃப்டி பெர்சென்ட் ப்ரொடக்ஷன் இன் எலக்ட்ரிசிட்டி ரிடக்ஷன் இன் எலெக்ட்ரிசிட்டி காஸ்ட் பிஓகே கவர்மெண்ட் ஆஃபர் of ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸஸ் ரிஜெக்டட் பை ப்ரொடெஸ்டர்ஸ் அங்கே கரண்டு விலை மூணு நாலு மடங்கு குடியிருத்து. அதுக்காக மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் குறைக்கிறேன்னு சொல்லிட்டான் இப்போ எங்களுக்கு கரண்டு விலையில் பிரச்சனை நீ இருக்கக்கூடாது பிஓகே இந்தியாவுக்கிட்ட குடு அங்கு இல்லை எல்லா ஆக்டிவிஸ்ட்டுமே இந்தியாக்கிட்ட ஐடியா எல்லா பண்ணுறாங்க ரஷ்யா ஃபோர் மோர் நான் அந்த நார்தன் கார்கிவ் பகுதி இருக்குது பார்த்திங்களா இப்போ அந்த பக்கமாக தான் ரஷ்யா வந்து உள்ளே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது டெய்லி மூணு நாலு வில்லேஜ் வந்து ஆக்குபை பண்ணுறதா செய்தி வந்துக்கிட்டே இருக்கு எப்படி பிஓகேல போராட்டம் நடக்கோ அதே மாதிரி பலோச்சிஸ்தானில் நடக்கு பலோச்சிஸ்தான் மக்கள் வந்து அந்த பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரிக்கு எதிராக பெரிய பெரிய தாக்குதல்கள் செய்ய உலக உலகளவில் மொத்த ஐரோப்பிய நாடுகளையும் போராட்டம் பண்ணுறாங்க பாகிஸ்தானில் ஆர்மி செய்கிற அந்த பலூச்சிஸ்தானில் செய்கிற அட்ராசிட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எதிராக யூகே அப்படின்னு பல பல மேற்கத்திய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த பலோச்சிஸ்தான் மக்களும் பலோச்சிஸ்தான் ஆக்டிவிஸ்ட்டும் போராட்டம் பண்ணுறாங்க ஆக மொத்தம் பிஓகே பலோச்சிஸ்தான் இது ரெண்டுமே காலி பாகிஸ்தான் இது அவனுடைய பகுதி அப்படிங்கிற ஒரு கனவையை அவன் மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த பிஓகே செய்தி பற்றி தொடர்ந்து நம்ம தலைவர்கள் இப்படி அறிக்கை வெளியிடுறது பற்றி அப்படின்னா இந்தியா உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம் தானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோ பாருங்கள் முந்தா நாள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆஸ் எம் வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணுமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஏ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ